உத்தரம் எடுக்கினாம் இல்ல அம்மா இப்ப அவன் அடிச்சாமா நீ ஏதன் பேசின நீயே நான் பேசினேன் இல்லாமலே ரெண்டு மூன்று நாட்களா எடுக்கவே எடுக்காம இருக்கினா அம்மா சரியம்மா மற்ற விஜயம் இல்லாத நீ பார்த்துக்கொள் அப்பா யார்ட்டையோ கைமாத்தா பணம் கேட்டு இருக்கிறார் சரிம்மா நான் பார்க்குறேன் பாப்பம் இல்லாத சரியம்மா சாப்பிட்டியா சாப்பிட்டேனம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையம்மா அப்பா வெளியில போயிட்டார் வரட்டம் சரியம்மா நீ கவனம் சரிம்மா வைக்கிறேன் கலா கலா எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற உன்னை ஏமாத்திக்கிட்டு வீட்டில் இருக்கவங்களையும் ஏமாத்திக்கிட்டு நான் நீ மட்டும்தான் என்ன சொல்லாம இருந்து இப்ப நீயும் சொல்லிட்ட கலா பின்ன என்னடி எதுக்கு எடுத்தாலும் நான் தான் காரணம் கெட்ட கனவு வந்தாலும் நான் தான் காரணம் வேலை போனாலும் நான் தான் காரணம் மேல எந்த தப்பும் இல்லைல்ல பேசாம அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி உண்மைய சொல்லிறே என்னன்னு சொல்ல சொல்ற அவங்க பார்த்த மாப்பிள்ளைக்கு வேலை போயிட்டு தான் கிளம்பி வர இருந்த ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகிட்டு தான் இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் வந்து அவங்க அம்மா ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போக அவர் அப்படியே என்ன கை காட்டிருக்கிறாராம் அதனால அவங்க அம்மாக்கு என்ன பிடிக்கலையா அவங்களோட அம்மாவுக்கு பிடிக்காததை அவரும் செய்ய மாட்டார் அப்படியாண்டு பெரிய ஆம்பளைத்தனமாக கால் பண்ணி சொல்லிட்டு வீட்டை என்னையே சொல்லட்டாங்க அப்படி என்றாரண்டா லூசாடி நீ ஆ ஃப்ளைட் நின்றதுக்கும் கொரோனா வந்ததுக்கும் அவன்ட்டு வேலை போனதுக்கும் நீ எப்படி காரணமாவ எல்லாமே இந்த ராசி தானேடி என்னால் தானே எல்லாமே முதல்ல இந்த மாதிரி லூசுத்தனமாக பேசுறத நிப்பாட்டு இப்பயே அவங்களுக்கு கால் பண்ணி உண்மையை சொல்லு இல்லை அவங்க வேற நம்பிட்டு இருக்க போறாங்க என்னடி பேசுற அவங்களால இதை எப்படி தாங்கி கேளு அவங்க இதை ஏத்துப்பாங்களா இதை நினைச்சு நினைச்சு அவங்களுக்கு ஏதும் நடந்துட்டண்டா அதுக்கும் நான் தானடி காரணம் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல அவங்களாலையும் இங்கே வர இயலாது என்னாலையும் அங்கே போக இயலாது இப்படி நீ யோசிச்சுட்டு அவங்களுக்கு சொல்லாம இருந்தா என்னைக்காக ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தெரியதானே போகுது அவங்க நம்பிக்கிட்டே இருந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு இதை போட்டோ அடிக்கிறதுக்கு இன்னைக்கே சொல்லிடுறே அன்னைக்கு அவன் கால் பண்ணி சொல்லும் போது நீனும் இப்படி தாம் தும்னு குதிக்க தானே செஞ்ச இன்னைக்கு இவ்வளோ பொறுமையாக நீ பேசலையா அது மாதிரி அவங்களும் நல்லாவே உன்னை புரிஞ்சுக்குவாங்கம்மா இங்கே பாரு கலா எனக்கெல்லாம் நல்லாவே புரியுது நம்ம கையில் என்ன இருக்கு சில விஷயங்களை மாற்றவே முடியாது ஆனால் நம்ம நம்மளை மாற்றிக்கலாம் இப்போ நான் இல்லையா என்னை அவர் விட்டுட்டு போனதுலேருந்து இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் அவங்கவுங்க தகுதிக்கேற்ற மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும் இவ்வளோ நாள் நீ தனியாக தானே இருந்த ஒரு 3 மாதம் இருக்குமா அவரோட பேச ஆரம்பிச்சு 24 வயசு பெருசா இல்லை இந்த 3 மாதம் பெருசா நல்லா யோசி நம்ம வாழ்க்கையில் இருக்க தகுதி இல்லாதவங்க போய்கிட்டே தான் இருப்பாங்க அதுக்கு என் வாழ்க்கைக்குள்ளே வந்துதான் நாடி போகணும் நம்ம உடுத்துகிற ட்ரெஸ்ல இருந்து போடுற மேக்கப்ல இருந்து ஏன் காலுக்கு போடுற ஷூ வரைக்கும் ட்ரையல் பார்க்குறோம் இல்லை கல்யாணன்றது இல்லை கூட வரப்போகிற வாழ்க்கை துணன்றது நம்ம காலாகாலத்துக்கு நம்மளோட இருக்க போகிறவங்க இல்லையா இது ஒரு ட்ரையலாக வச்சுக்கோ ஏன் நீ பேசுறதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு ஆனால் நடைமுறைக்கு மனசு ஏற்றுக்குமாடி சரி மனசை விடு
மற்றவங்க என்ன நினைப்பாங்க? என்கிட்ட ஏதோ குறை இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. மற்றவங்க நினைக்கிறதையெல்லாம் முதல்ல விடு, நீ ஏத்துக்கிறியா? இங்க பாரு, முதல்ல நம்ம ஏத்துக்கணும், நாங்க மாற முயற்சி பண்ணணும். அப்பதான் இந்த சமுதாயம் கொஞ்சமாவது மாறுறதுக்கு முயற்சி பண்ணும். வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு பிரச்சனை விதவிதமா வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு இப்படி அடைஞ்சு போயிட்டா எப்படி? நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இந்த மாதிரி சிம்பிளான விஷயத்தெல்லாம் தாண்டி போய்கிட்டே இருக்கணும்.